பிக் பாஸ் செகண்ட் சீசன்ல கலந்துகிட்ட மகத் முகசுளிக்கும் செயல்பாடுகள்னால கடந்த வாரம் ரெட் கார்டுடன் வெளியேறினாரு. இதுல அவருடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்னு ரெண்டு பக்கங்களுமே வெளியில வந்துச்சு. மகத் வெளியேறதுனால பலருக்கும் மன கஷ்டத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. இவர் வெளியேற முக்கியமான காரணம் ஐஸ்வர்யா அண்ட் யாஷிகா. இவங்களுடைய செய்கைகளை குறித்து ஃபேன்ஸ்ல இருந்து செலிபிரிட்டிஸ் வரைக்கும் கடுமையா விமர்சித்துட்டு வந்தாங்க. இந்நிலையில மகத் ஏற்கனவே பிராச்சி என்ற பெண்ணுடன் காதல இருந்தார். அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ள இருக்கும் கண்டஸ்டன்ட்ல ஒருவரான யாஷிகாவுடன் காதல விழுந்தாரு. யாஷிகாவுக்கும் காதல் இருக்கிறாரு என்பது வேறு விஷயம். இந்நிலையில வெளியில வந்த மகத் இது பத்தி வாய் திறந்திருக்காரு. தனக்கு பிடிச்ச குணம் இருக்கிறவங்க ஒரே வீட்டுல இருந்தா நிச்சயம் ஒருவித ஈர்ப்பு உண்டாகும். அதுவும் தொடர்ந்து 70 நாட்கள் டிவி போன் போன்ற மற்ற விஷயங்கள் எதுவுமே இல்லாத நிலையில இந்த ஈர்ப்பு மிக சகஜமாவே வரும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இருந்தாதான் இதை மற்றவங்களும் உணர்ந்து கொள்ள முடியும். 70 days அந்த வீட்டில் இருந்ததால் அதோடைய வலியும் கஷ்டங்களும் எனக்கு மட்டுமே தெரியும்னு சொல்லியிருக்காரு.